வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான அவசியமான சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம் சிந்தனையினுடைய தலைப்பு நம்ம பாரதியார் சொன்ன அச்சம் தவிர இன்றைக்கி உலகம் முழுக்க ஒரு ஒற்றை சொல் மனித உடலுக்கும் உயிருக்கும் பெரும் சவாலாக அமைந்திருக்கு அதனால தான் பாரதியாருடைய இந்த இரட்டை சொல்ல இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துகிட்ருக்கோம் அன்பானவர்களே பயம் என்பது மனித உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது தவிர்க்க முடியாததாக இருக்கு இந்த அச்சம் இந்த பயம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய உடலின் ஆற்றலையும் மனதின் ஆற்றலையும் விரயம் செஞ்சிகிட்டுருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் உடல் ஆற்றல் விரயமாகும் போது நோய் எதிர்ப்பாற்றல் நம்ம உடலில் குறையுது அதனால் இந்த பயத்தை போது நம்ம உடல் அளவில் நோய் எதிர்ப்பாற்றலை பெறறோம் மனது அளவில் ஒரு உற்சாகத்தை பெறறோம் இந்த அச்சத்தை விடுத்து பயத்தை துறந்து உடலையும் மனதையும் எப்படி உறுதி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனை எப்பெல்லாம் மனிதனுக்கு பிரச்சனை வருதோ துயரம் வருதோ துன்பம் வருதோ பயம் வருதோ அப்பெல்லாம் அவன் இறைவனை நோக்கி ஓடுறான் வேண்டிக்கிறான் இதுதான் காலங்காலமாக இருக்கு தன்னால் முடியாது அப்படின்னு எப்போ ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்படுறானோ அப்போ அவனுடைய மனம் இறைவனை நாடுதுங்க இது கால நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்போ இறைவனிடம் வேண்டுவதை தான் நாம் என்னென்னு சொல்கிறோம் வழிபாடுன்னு சொல்கிறோம் அப்போ பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் மனிதன் வழிபாடு அப்படிங்கிறது தான் அஸ்திரமாக எடுக்கிறான் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வழிபாடு தலங்கள் எப்படி இருக்குங்க வழிபாடு தலங்களே மூடப்பட்டிருக்கே அப்போ எங்கே போய் இவன் அர்ச்சனை செய்வான் ஆராதனை செய்வான் ஜபம் செய்வான் யாகம் செய்வான் தொழுகை செய்வான் சொல்லுங்கள் பார்க்கலாம் மனிதனுடைய சூழ்நிலை இப்போ அப்படி இருக்குது அப்போ இப்போ நாம் செய்யக்கூடியது என்ன இந்த சூழ்நிலையில் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்குது தியானம் தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னா மனதை ஒருமைப்படுத்துவது வெளிப்புறமாக ஓடிக்கொண்டிருக்கும் மனதை உட்புறமாக திருப்புவது இதெல்லாம் நம்ம தேவர்கள் சொல்லியிருக்காங்க சரி திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் ஒரு வரி சொல்லியிருக்காங்க ஒரு அற்புதமான வரி அது என்ன அப்படின்னா தன்னை அர்ச்சித்து தான் இருந்தானே அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வரிகள் தான் நமக்கு கை கொடுக்க போகுது இப்போ வழிபாடு வழிபாடுங்கிறோமே இந்த பாடல்ல இந்த வரிகளுடைய அர்த்தம் என்னன்னா நம்மை நாமே அர்ச்சிப்பது தான் வழிபாடு அப்போ இந்த வழிபாடை எப்படி செய்கிறது அப்படின்னா நாம தவத்தின் மூலம் தான் செய்ய போகிறோம் எப்படி இந்த தவம் அப்படின்னு பார்த்தோம்னா எதை வந்து வழிபாடாக வழிபாட்டு பொருளாக எடுத்துக்கிறோம் எதை கொண்டு வழிபட போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம் உடலை தான் நாம் வழிபட போகிறோம் எதை கொண்டு அப்படின்னா நம்மளுடைய மனதை கொண்டு இந்த உடலை வழிபட போகிறோம் சரி இப்போது வழிபாடு அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா அர்ச்சனை பண்ணணும்னா ஒரு பொருள் கேட்கணும் இல்லையா அது போல் இந்த உடலை வழிபாடு செய்வதற்கு மனதை எதை கொண்டு நாம் செய்யலாம் அப்படின்னா மனதில் என்ன இருக்கோ அதை கொண்டு தானே வழிபாடு செய்ய முடியும் இப்போ மனதில் என்ன இருக்குது அப்படின்னா நாம் மனதில் இருக்கக்கூடிய உயர்ந்த தூய்மையான மேன்மையான எண்ணங்களை கொண்டு இந்த அர்ச்சனையை இந்த வழிபாடை நாம் செய்யணும் அப்படிங்கிறார் அருள் தந்தை அவர்கள் அப்படி இன்னும் உயர்ந்த எண்ணங்கள் நம்ம மனதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு மூன்று சொற்கள் முதல்ல ஒரு சொல் நம்மளே அச்சுறுத்துச்சுன்னு சொன்னேன் இரண்டாவது ஒரு ரெட்டை சொல் பாரதியோட ரெட்டை பாரதியாரோட ரெட்டை சொல் அச்சம் தவில் அதுதான் இன்றைக்கி சிந்தனைன்னு சொன்னேன் இப்போ மூ மூன்று சொற்கள் சொல்ல போகிறேன் இந்த மூன்று சொற்களும் ஒரு சாதாரண சொற்கள் இல்லைங்க மிக மிக ஆற்றல் வாய்ந்த சொற்கள் இதெல்லாம் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அது என்ன அந்த மூன்று சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு நன்றியுணர்வு வாழ்த்து இந்த மூன்று சொற்களுக்கு அவ்வளோ ஒரு அபரிதமான ஆற்றல் இருக்குது இதை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க இந்த மூன்றையும் பயன்படுத்தி தான் நாம் வழிபாடு செய்யணும் அதுதான் சரியான வழிபாடு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதைத்தான் திருமூலர் சொல்கிறாரு தன்னை அர்ச்சித்து தான் இருந்தானே அப்போ நம்ம உடலை நாம் பூஜிக்கும்போது எப்படி உடலில் எப்படி பூஜை எப்படி உடலுக்கு ஆராதனை அப்படின்னா நித்தியானந்த தவத்தை எடுத்துக்காட்டாக சொல்லலாம் உடலுக்கு ஒரு வழிபாடு செய்யும்போது உடலினுடைய ஆற்றல் அதாவது நோய் எதிர்ப்பாற்றல் கூடுது அதே போல் மனதுக்கான வழிபாடு உடலை வழிபாடு செய்ய செய்ய மனதும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது நல்ல எண்ணங்களை கொண்டு தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்போ இந்த அன்பு நன்றி வாழ்த்துங்கிற விஷயங்கள்லாம் நம்ம மனதில் ஊற ஊற நமக்கு நம்மளுடைய மனதின் தரம் உயருது அப்போ மனத்தின் தய தரம் நமக்கு உயர உயர நிறைய நற்குணங்கள் நமக்கு வர ஆரம்பிக்குது அது என்னென்னா தன்னம்பிக்கை விடாமுயற்சி மனோபலம் மன தைரியம் இவை எல்லாமே இந்த வழிபாடால் நமக்கு கிடைக்கிது சரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அச்சத்தை பயத்தை போக்குவதற்கு எது உதவும்னா இந்த நற்குணங்கள் தான் நமக்கு உதவும் எதுன்னா இந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை துணிச்சல் இவையெல்லாம் நமக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் இது எப்படின்னா ஒரு கதையின் மூலம் பார்ப்போமே ஒரு அரசன் ஒரு நாட்டை இருக்கான் அவனுக்கு வந்து போருக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதுபோல் போருக்கு போகும்பொழுது ஒரு யானை மீது ரொம்ப பிரியமாக வந்து அந்த அரசன் வந்து வளர்த்துக்கிட்டு வந்தார் காரணம் என்னென்னா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப திறமையான முறையில் போர்க்களத்தில் சண்டை போடக்கூடியது மிக மிக ஆற்றல் வாய்ந்தது அதனால எந்த ஒரு போராக இருந்தாலும் முதல்ல அந்த யானையை தான் கூட்டிட்டு போவார் அதுதான் திறம்பட அந்த போரை ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு எல்லா விதங்களிலும் அந்த அரசனுக்கு துணையாக இருக்கும் ஒரு நாள் என்ன ஆகுது அதுக்கு வயதாகி போகுது அதனால் அதை போருக்கெலாம் இனிமேல் எடுத்துகிட்டு போக முடியாது இருந்தாலும் அது நமக்கு நிறைய உதவி செய்ததுன்னு அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் குளத்துக்கு தண்ணி குடிக்க போகுது அந்த நேரம் என்ன ஆகிடுது அப்படின்னாக்கா அந்த கா குளத்தில் இருக்கக்கூடிய சேற்றில் அந்த யானையினுடைய கால்கள் மாட்டிக்கிது அப்போ அந்த யானையால் கால்களை நவுத்த முடியல வெளியே வர முடியல அந்த சேத்துல சிக்கிக்கிட்டு அப்படியே அந்த சேத்துல உட்காந்துருது இதை கேள்விப்பட்ட அரசனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது எவ்வளவு சக்தி வாய்ந்தது எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு இப்போ எப்படி இந்த யானையை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வர்றது எத்தனையோ போர்க்களங்களில் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்ம வெற்றிக்கு காரணமான அந்த யானையை எப்படியாவது நம்ம மீட்டிட்டு வரணுமே எப்படி அதால் முடியாமல் போனது ஒரு சேத்துல மாட்டிட்டு தன்னோட காலையே அதால் வெளியே எடுத்துகிட்டு வர முடியலன்னு அவருக்கு ரொம்ப மனதளவில் ஒரு கவலை வந்துடுது அந்த நேரம் கௌதம புத்தர் அந்த பக்கம் வராரு அவர் வந்து ஞானிங்கிறதுனால அவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம்னு மன்னர் ஆசைப்படுறாரு அவர்கிட்ட ஆலோசனையும் கேட்குறாரு அப்போ கௌதம புத்தர் என்ன பண்ணுறாரு அந்த குட்டையை சுற்றி பார்க்குறாரு அந்த யானையினுடைய பரிதாபமான நிலையை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு யானையை பற்றி அவரால் ஓரளவுக்கு ஏன்னா யானையோட பலம் என்னங்கிறது மனிதனுக்கு தெரியும் அதுவும் போல் ஞானிகளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அப்போ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதும் அவருக்கு புரியுது அப்புறம் ஒரு யோசனை சொல்கிறார் அரசன்கிட்ட இதில் வந்து எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் மனிதர்கள் எடுக்காதீங்க நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும் அந்த யானையை ஏன்னா மனிதர்களை விட சக்தி வாய்ந்தது யானை நம்மளால் வெளியே கூட்டிகிட்டு வர முடியாது ஒரே ஒரு வழி இருக்கு நான் சொல்கிறேன் அதை செய்யுங்கன்ற என்ன அப்படின்னு கேட்குறாரு அரசன் உடனே சொல்கிறாரு போர் முரசு வச்சுருப்பீங்க இல்லையா அதை கொட்டுங்க போர் முரசினுடைய சத்தம் கேட்டால் அந்த யானைக்கு உடம்பில் ஒரு உற்சாகம் வரும் அந்த பழைய ஞாபகம் வரும் அதுக்கு பழைய பலம் வரும் நம்ம சாதாரண ஆள் இல்லை இத்தனை போர் நம்ம செஞ்சு எத்தனையோ வெற்றிகளை பெற்றுக்கோன்ற அந்த உணர்வு வரும் அந்த தன்னம்பிக்கையும் மனோதைரியமும் வரும்பொழுது அந்த யானையால் வெளியே வர முடியும் அப்படின்ற ஒரு யோசனையை சொல்கிறாரு இது சாத்தியமான அரசருக்கு சந்தேகமாக இருக்குது இருந்தாலும் யானை இல்லையா அவர் சொல்லும் பொழுது நம்ம அதை பின்பற்றணும்னு சொல்லி போர் முரசு கொட்டுறாங்க ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்குது பாருங்கள் தன்னால் ஒன்றுமே முடியாதுன்னு ஒரு மயக்க நிலையில படுத்து கிடந்த அந்த யானை போர் முரசு கொற்ற அந்த சத்தத்தை கேட்டதும் ஒரு ஆக்ரோஷம் வந்து ஒரு தைரியம் வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து அது உடல் அளவிலையும் மனது பெரும் தைரியத்தை கொண்டு வெகுண்டு அந்த சேத்துலேருந்து அது எழுந்து வெளியே வருது அப்போ ஒரு விஷயம் இந்த கதையின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நாம் ஒவ்வொருவரும் இதே தான் இருக்கோம் இப்போ யானை எப்படி நம்மால் முடியாது நம்மை விட சக்தி வாய்ந்தது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வைரஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எவ்வளவோ மன வலிமையும் உடல் வலிமையும் கொண்ட மனிதன் ஒவ்வொருத்தனும் இன்றைக்கி சேத்துல சிக்கிட்டு பயங்கிற ஒரு விஷயத்தினால என்ன பண்ணிட்டு இருக்கோம் சேத்துலேருந்து நம்மளால் வெளிவர முடியாது அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பயத்தை இந்த அச்சத்தை தவிர்த்து மன மனதைரியத்தையும் வைராகியத்தையும் நாம் கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக இப்போ நிலவக்கூடிய இந்த கொடுமையான ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் அதாவது சூழலில் இருந்து நிச்சயமாக மனிதர்களால் வெளிவர முடியும் இதுக்கு இன்னொரு விட்னஸ் அதாவது ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன் அது என்ன அப்படின்னாக்கா உளவியல் வல்லுநர்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த ஆராய்ச்சியை யார் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் அதாவது செலிக் மேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணுறாரு ஆராய்ச்சி அவர் எதை வைத்து ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்படின்னா மனிதர்களோட உடலில் வரக்கூடிய நோய்க்கும் அவர்களுடைய மனதினுடைய வலிமை இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆராய்ச்சியினுடைய தலைப்பு அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஆராய்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது எலிகள் எடுத்துக்கிறாரு ஏன்னா எலிகளும் மனிதர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிற பாலூட்டிகள்ங்கிறதுனால எலிகளை தான் வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துப்பாங்க அதுபோல் ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு பத்து எலிகளை தனியாக ஒரு பெட்டியில் வைக்கிறாரு அடுத்த பத்து எலிகளை இன்னொரு பெட்டியில் அடைச்சி வைக்கிறாரு ரெண்டு எலிகளுக்குமே ஒரு கொடிய கேன்சர் வைரஸை உடம்புக்குள்ளே இன்ஜெக்ஷன் மூலம் செலுத்துறாரு ரெண்டும் தனித்தனியாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த பத்து எலிகளுக்கு மட்டும் தினம் தினம் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய எலிகளுக்கு கொடுக்கல அப்போ தினம் தினம் அந்த எலக்ட்ரிக் ஷாக்னால அதுங்களுக்கு ஒரு பய உணர்வு வந்துக்கிட்டே இருக்குங்க அப்போ ஆராய்ச்சி பண்ணுறாரு இதே கேன்சர் செல்கள் தான் ஒரே மாதிரி ஒரே நாள் ரெண்டு பக்கமும் கொடுத்தோம் ஆனால் எங்கே வந்து பயம் அதிகமாக இருக்குதோ அந்த எலிகளுக்கு கேன்சருடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது ஆனால் பய உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்கத்து எலிகளில் பெரிய பாதிப்பு இல்லை பாதிப்பு இருக்குது பாதிப்பு வந்தாலும் அது ரொம்ப ரொம்ப லேசாக மிக மிக பொறுமையான பாதிப்பாக அது இருக்குது அப்படின்றது ஒன்று கண்டுபிடிச்சார் அது மட்டும் இல்லை இன்னொரு கண்டுபிடிப்பும் அவர் கண்டுபிடிச்சார் அது எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சார் அது என்னென்னா இந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும்போது இந்த பத்து எலிகள் தனியாக வச்சுருந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துக்கிட்டே இருந்தார் இல்லையா அந்த எலிகளில் என்ன ஆகிடுச்சா ஒரு சில எலிகள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு எலிகள் என்ன பண்ணிச்சோம் ஒரு போராட்ட குணத்தோடு இருந்துச்சான் அவ்வளோ ஈஸியாக அதுங்க கிட்ட போய் நம்மளால் எலக்ட்ரிக் ஷாக்கு கொடுக்க முடியலையா அந்த போராட்ட குணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா அதுங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் அவர் இந்த எலக்ட்ரிக் ஷா கொடுத்துருக்காரு ஆனால் அந்த போராட்ட குணத்தோடு இருந்த எலிகள் அதிக பாதிப்பை இந்த கேன்சர் செல்கள் ஏற்படுத்தியா கேன்சர் செல்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவர்களுடைய இந்த போராட்ட குணத்தினால் அந்த எலிகள் வந்து அந்த நோயிலிருந்து தப்பிச்சிருச்சு பெரிய பாதிப்பே இல்லை அப்படின்றது தான் அவருடைய கடைசி அவருடைய ஆராய்ச்சியினுடைய முடிவில் நமக்கு கொடுக்குறாரு அப்போ ஒரு விஷயம் அன்பானவர்களே நாம் தெரிஞ்சுக்கணும் இதே போல ஒரு போராட்ட குணத்தோடு நாம் வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் விடாமுயற்சியை கடைபிடித்தால் தன்னம்பிக்கையோடு இருந்தால் துணிவோடு ஒவ்வொரு செயலையும் செய்தால் எப்படி இந்த எலிகள் வந்து தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்களை வென்று வந்ததோ அதே போல் எலக்ட்ரிக் ஷாக்கையும் அதுங்க தாங்கியிருக்கு அந்த கேன்சர் செல்லையும் தாங்கியிருக்கு ஆனால் அதுங்கக்கிட்ட இருந்த ஒரே விஷயம் இந்த தன்னம்பிக்கை மன தைரியம் விடாமுயற்சி அதே போல் அன்பானவர்களே நாமும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த குணங்களை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கையாளும் பொழுது இந்த குணங்களை கடைபிடித்தால் நாமும் நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு கொடுமையான சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக வெளியே வர முடியும் என்று நாம் அழுத்தமாக இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்ததாக இன்றைக்கி நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம் அது என்னென்னா நம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரத்துலேயும் நாம் மனசை தளர விடாமல் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதுதான் நம்மை இயக்கிக்கிட்டு இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு மனநிலையில் ஒரு மனோபாவத்தில் ஒரு மன தைரியத்தில் நாம் இருந்தால் இந்த சூழலையும் நாம் வெகு சீக்கிரமாக கடந்து விடுவோம் நிச்சயமாக நமக்கு இயல்பு வாழ்க்கை திரும்பும் அச்சம் தமிர்ப்போம் ஆரோக்கியம் பெறுவோம் அமைதியாக வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க்க வேதாத்திரியம்